அனைவருக்கும் வணக்கம். இன்று 7ஆம் வகுப்பு தமிழ் இயல் 2 முதல் கவிதை பேழை புதுமை விளக்கு. இது 2 பாடல் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஸோ அதை முதல் பாடலில் நம்ம பார்க்கலாம். முதல்ல பாடலை பார்க்குறதுக்கு முன்னாடி அதோட எழுதிய ஆசிரியர் பொய்கை ஆழ்வார். ஸோ அவர் யார் அப்படின்னு பார்த்தலாம். பொய்கை ஆழ்வார்ங்கிறது காஞ்சிபுரத்துக்கு அருகில் இருக்கிற திருவேக்கா அப்படிங்கிற ஊரில் பிறந்தவர் ஓகேங்களா. இவர் 4000 திவ்ய பிரபந்தம் இருக்கு இல்லையா, அதில் வந்து முதல் திருவந்தாதி அப்படிங்கிற இவர் பாடியது. அதில் வந்து முதல் பாடலை தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ பாடலுக்குள்ளே போயிடலாமா. வையம் தகழியா வார்க்கடலை நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காக செய்ய சுடர் ஆளியான் அடிக்கே சூற்றினேன் சொல் மாலை இடர் ஆளி நீங்குகவே என்று. வையம்னா உலகம் ஓகேங்களா. ஸோ இந்த உலகத்தை வந்து அகல் விளக்காகவும் வார்க்கடலை நெய்யாக கடலை வந்து அளவுற்று நெய்யாகவும் ஸோ வெய்ய கதிரோன் வெய்ய கதிரோன் வெய்ய கதிரோங்கிறது அந்த சூரியன்லேருந்து வரக்கூடிய அந்த கதிர்கள். ஸோ அதை வந்து அந்த விளக்குலேருந்து வரக்கூடிய சுடராகவும் கொண்ட திருமால் கடவுள் இருக்கார் இல்லையா, சுடராளியான் அந்த ஒளிர்விடும் அந்த சக்கரத்தை உடைய அந்த திருமாலோட திருவடிகளுக்கு வந்து என்னோட துன்பத்தை நீக்க வேண்டி நான் ஒரு பாடல் சொல் மாலை சொற்களால் ஆன ஒரு பாடல் என்ன பண்ணுறேன் நான் பாடி அவருக்கு சூட்டுறேன் அப்படிங்கிறதா இந்த பாடலோட கருத்து ஓகேங்களா. அடுத்த பாடல் அதை பாடியவர் பூதத்தாழ்வார். இவர் வந்து சென்னை பக்கத்தில் இருக்கிற மாமல்லபுரம் அதில் பிறந்தவர். இவரும் 4000 திவ்ய பிரபந்தத்தில் 2வது திருவந்தாதியை பாடியிருக்காரு ஓகேங்களா. அதில் வந்து முதல் பாடல் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. அன்பை தகழியா ஆர்வமே நெய்யாக இன்புரு இன்புருகு சிந்தை எடுத்திரியாம் நண்புருகி நாணச்சுடர் விளக்கு ஏற்றினே நாரணர்க்கு ஞானத்தமிழ் புரிந்த நான். அதே தான் கடவுளுக்கு தான் சொல்கிறாங்க. ஆனால் இதுக்கு வேறு ஒன்று எடுத்துக்காட்டாக சொல்கிறாங்க பாருங்கள். அன்பை தகழியா அன்பை வந்து நான் என்ன பண்ணுறேன் அகல் விளக்காகவும் என்னோடய ஆர்வத்தை வந்து நெய்யாகவும் என்ன பண்ணுறேன் அதில் விடுறேன். இனிமையான உருகிற என்னோடய மனம் அதை வந்து நான் எடுத்திரியா அந்த திரியா என்ன பண்ணுறேன் கொண்டு நாண ஒளியாகிய சுடர் விளக்கு என்ன பண்ணுறேன் மனமுருக திருமாலுக்கு என்ன பண்ணுறேன்னா ஏற்றுறேன் அந்த விளக்கை ஏற்றுறேன் அப்படிங்கிறத சொல்கிறாரு ஓகேங்களா. அது வந்து உலகத்தும் உலகம் கடல் அதெல்லாம் வந்து சொன்னாங்க. இது வந்து நம்மளோடது நம்மளோட அன்பு நம்மளோட சுத்தமான உள்ளம் அதை வச்சு என்ன பண்ணால் கடவுளுக்கு விளக்காக ஏற்றுறேன் அப்படிங்கிறது இந்த பாடல் என்ன பண்ணுறது நமக்கு சொல்லுது ஓகேவா. ஸோ இதோட இந்த பாடப்பகுதி உங்களுக்கு முடிந்தது. நன்றி.